ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூஸ்டாக் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கேனாட் ஸ்டார்ட் ப்ளூஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் வருது. அது எப்படி சால்வ் பண்ண போகிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சாறு வகையில் சரி பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளூஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ப்ளூஸ்டாக்குள்ளே போய் பாருங்கள், இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகலாம். வே டூ, ரெண்டாவது வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவலைசேஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். உங்கள் பயோஸில் போய் விசுவலைசேஷன் வந்து எனேபிள் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இன்டெல் வச்சுருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா பயோஸில் F11 F12 அழுத்தி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பயோஸ்குள்ளே போயிட்டு இன்டெல் விசுவல் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கும், இதை வந்து எனேபிள் பண்ணணும். இது எப்படின்னு தனியாக ஒரு வீடியோ பார்த்துங்க, ஏன்னா இதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. இது வந்து பயோஸில் இருக்கும் செட்டிங்ஸ், அதனால் நான் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் நான் இதை பண்ணணுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து தனி வீடியோ பார்த்து ரெக்கார்ட் பண்ணிங்க. ஒவ்வொரு மதர் போர்டுக்கு தகுந்த மாதிரி இது வந்து வேறு மாதிரி இருக்கும். இன்டெலுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஆர்ஓஸ்ங்கிற மதர் போர்டு வச்சுருக்கேன், அதில் வந்து எஸ்விஎம் மோடுன்னு இருக்கும். இந்த எஸ்விஎம் மோடு வந்து எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் எம்எஸ்ஐ வச்சுருக்கவங்களுக்கு வந்து அதுவும் எஸ்விஎம் மோடுன்னு தான் இருக்கும். அது ஆனால் அந்த செட்டிங்ஸ் வந்து வேறு இடத்துல இருக்கும். நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பார்த்துங்க, உங்கள் மதர் போர்டுடைய நேமை போட்டு. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ளூஸ்டாக் ஃபைவ் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். அடுத்து மூணாவது வேப் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூஸ்டாக் ஃபைவ்க்குன்னு ஒரு மினிமம் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் வந்து ப்ளூஸ்டாக் ஃபைவ் அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து விண்டோஸ் 7 அல்லது அதுக்கு எபோவ் இருந்தால் ஓகே தான். ப்ராசர் வந்து இன்டெல் ஆர் ஏஎம்டி ப்ராசஸராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து மினிமம் 4GB இருக்கணும் ப்ளூஸ்டாக் ஃபைவுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து எப்போவுமே அதிக ஜிபியில் தான் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் டிரைவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் இப்போ ரேம் வந்து 4GB கம்மியாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். அடுத்தது நாலாவது வேவ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூஸ்டாக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ப்ளூஸ்டாக் ஃபைவ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோர்லாம் இருக்கும். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக கொடுத்துருப்பீங்க. கோரும் ரேமும் வந்து உங்களுடைய பிசி வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதே கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் திஸ் பிசி கிளிக் பண்ணுங்கள். திஸ் பிசி கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டி இருக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க. ப்ராப்பர்ட்டி வந்தீங்கன்னா ப்ராசஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ப்ராசஸர் 8 கோர்னு காட்டுதா, என்னுடைய ப்ராசஸர் வந்து 8 கோரு. அதுக்கப்புறம் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 16GB ரேமு, இங்கே என்ன காட்டுதோ அதை தான் இங்கே நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி அலோகேஷன் வந்து 4 கோர் கொடுக்குறேன், மெமரி அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4GB கொடுக்குறேன். உங்கள் பிசி வந்து இப்போ 1 கோராக இருந்ததுன்னா நீங்கள் 1 கோர் கொடுங்க. ரேம் வந்து 2GBனா 2GB கொடுங்க. 2GB கொடுத்து சேவ் கொடுங்க. ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்டி வைரஸ் வந்து டிசபிள் பண்ணிடுங்க. நீங்கள் ஏதாவது ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா அதை வந்து டிசபிள் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. என்னுடைய கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் தான் என்னுடைய கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து இருக்குது. நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சிருப்பேன். நீங்களும் வந்து உங்கள் கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து அப்டு டேட்டில் இருக்கான்னு பார்த்தீங்க, செக் ஃபார் அப்டேட். ஓகே கைஸ், இந்த 6 வகையில் இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னபிள் விசுவலைசேஷன் தான் மெயினு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேமும் கோரும் வந்து கரெக்டாக கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் ஆண்டி வைரஸை டிசபிள் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற இந்த 6 ஸ்டெப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.